பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ்குமார். நேற்று இரவுல இருந்து 500 ரூபா மற்றும் 1000 ரூபா தாள்கள் ஒரு 30ஆம் தேதிக்கு மேலே செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு டெசிஷன், ஒரு பெரிய மூவ். என்னென்னா மோஸ்ட்லி டெரரிஸ்ட் ஃபண்டிங்காக இருக்கட்டும், பிளாக் மணியாக இருக்கட்டும், 500 ரூபா மற்றும் 1000 ரூபாவில் தான் வந்து மோஸ்ட்லி பதுக்கப்படுது. அண்ட் நிறைய இல்லீகல் மணி, அதாவது மற்ற கண்ட்ரிலேருந்து பிரிண்ட் ஆகி வர்றதும் அந்த மணியில் தான், அந்த இதில் தான் வருது, டினாமினேஷன்ஸில் தான் வருது. அண்ட் இது ஒரு பெரிய மூவ். ஏன்னா இது வந்து நிறைய பிளாக் மணியை வெளியில் கொண்டு வரும். அதே நேரத்தில் வந்து இது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து இதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி கொடுத்துருங்க, 45% டாக்ஸ் பிடிச்சி நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு. ஸோ அதை மீறி வச்சிருக்க சங்க் ஆஃப் த மணியை இதை ஹேண்டில் பண்ணுது. பட் இது சூப்பர் ரிச் பீப்புளுக்கு, காமன் பீப்புளுக்கு இது ஒரு வெல்கம் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த மணி எல்லாம் நம்மளுக்கு சேர வேண்டியது. சூப்பர் சூப்பர் ரிச் இருக்காங்களே, இந்த மணி எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லையும் US டாலர் பில்ஸாகவும் மாற்றினவங்க அண்ட் ரியல் எஸ்டேட், ஃபாரின் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்களையும் கப் பண்ணோம். ப்ராப்ளி திஸ் இஸ் த பிகினிங் அண்ட் ஹோப் இந்தியாவோட ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சருக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன்லேயே பண்ணணும். தேங்க்யூ.